நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெல்லை மாவட்டம் ஆலங்குளம் அருகே உள்ள களத்தி மடத்தைச் சேர்ந்த 19 வயதுடைய சுந்தராஜ் என்பவர் ஆலங்குளம் அருகே உள்ள ஒரு தனியார் இன்ஜினியரிங் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெளியே சென்று விட்டு வருவதாக கூறி சென்றவர் பிறகு வீடு திரும்பவில்லை. அவரை பல்வேறு இடங்களில் தேடியும் கிடைக்கவில்லை. இதையடுத்து சுந்தராஜுவின் பெற்றோர்கள் கடையம் போலீஸில் புகாரும் செய்தனர். போலீசார் விசாரணை நடத்தியதில் சுந்தராஜ் அதே கல்லூரியில் விரிவுரையாளராக பணியாற்றி வந்த ஆலங்குளம் அருகே வடக்கு பூலாங்குளத்தைச் சேர்ந்த 23 வயதுடைய மரிய புஷ்பம் என்புடன் ஓட்டம் பிரித்திருப்பது தெரியவந்தது. சுந்தராஜுக்கும் மரிய புஷ்பம் பாடம் எடுத்து வந்துள்ளார். இதனால் இருவரும் நெருங்கி பழகினார்கள். இந்த பழக்கம் நாளடைவில் இவர்களுக்குள் காதலாக மாறியது. மாணவன் என்றும் பாராமல் மரிய புஷ்பம் சுந்தராஜுடன் பழகி வந்துள்ளார். இருவரும் பல்வேறு இடங்களுக்கு சென்று ஊர் சுற்றியும் வந்துள்ளனர். தனிமையிலும் இருந்துள்ளனர். செல்போனிலும் அடிக்கடி பேசி தங்களது காதலையும் வளர்த்துள்ளனர். இதனிடையே இவருடைய காதல் விவகாரம் அவர்களது பெற்றோருக்கு தெரிய வரவே இருவரையும் கண்டித்துள்ளனர். இதனால் தங்களை பிரித்து விடுவார்கள் என்று எண்ணிய இருவருமே கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வீட்டை விட்டு வெளியேறி ஓட்டமும் பிடித்தனர். மரிய புஷ்பம் மாயமானது தொடர்பாக அவரது தந்தை ஆலங்குளம் போலீசிலும் புகார் செய்தார். வீட்டை விட்டு வெளியேறிய இருவருமே எங்கு சென்றுள்ளனர் என்று தெரியவில்லை. வெளியூர்களில் உள்ள உறவினர்கள் யாராவது வீட்டிற்கு சென்றுள்ளனரா என்று விசாரணை நடத்தியும் வருகிறார்கள். இதையடுத்து மதுரை, திருச்சி மற்றும் தமிழகத்தின் பல்வேறு இடங்களுக்கு சென்று போலீசார் தேட முடிவு செய்துள்ளதுடன் இதற்கான மேலதிக விசாரணையும் ஆரம்பித்துள்ளனர். இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.